வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து PS5-ஓட அன்பாக்சிங் வீடியோ. இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் நான் பண்ணுறது. ஸோ அதனால் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சு இல்லை ஏதாச்சும் சரியாக இல்லை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ பாக்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். PS5-னு போட்டிருக்கேன். இது கொஞ்சம் அப்படி வச்சு காமிக்கிறேன். This is PlayStation 5. So quickly, நான் இந்த கவரை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ கேமரா ஆங்கிள் கொஞ்சம் கரெக்டாக செட் ஆகலை. ஐ திங்க் இது உங்களுக்கு கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். உள்ளே இருக்கிற ஒரு ஒரு ப்ராடக்ட்ஸுமே நான் எடுத்து நான் காமிப்பேன் உங்கள்கிட்ட. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்டு. ஸோ ஐ திங்க் லக்கிலி யாருக்கெல்லாம் இது கிடச்சிருக்கோ யூனிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி அதுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னும் வாங்காதவங்களுக்கு மேபி இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதான் சரி ஒரு குயிக் அன்பாக்சிங் வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிடிச்சிருந்தேன். இப்போ கொஞ்சம் கிளியராக தெரியும். ஓகே, கவர் எடுத்துடலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா 4K 120 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் HDR 8K வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு போட்டிருக்கு. நம்ம ஃபியூச்சர் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, குயிக்காக நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக்கிங் நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு பாக்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். இது ஃபுல்லாக மேனுவல்ஸ். ஸோ மேனுவல்ஸ் இங்கிலீஷ், சைனீஸ் அந்த மாதிரி தேவையில்லை. ஸோ இப்போ ஸோ இந்த செக்ஷன் அப்படியே எடுக்க முடியும். நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறது என்னன்றதை நான் காமிச்சிடுறேன். ஸோ இது ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டு. ஸோ நீங்கள் நிற்க வைக்கலாம், இல்லாட்டினா ஃப்ளாட்டாக படுக்க வச்சு ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துக்குமே ஒர்க் ஆகும் ஸ்டாண்டு. ஸோ இதுக்கு ஒரு ஸ்க்ரூ இருக்குது. ஆக்சுவலி இது நல்ல டிசைன். ஆக்சுவலி இப்படி ட்விஸ்ட் பண்ணால் ஸ்க்ரூ இருக்கும் உங்களுக்கு. இதை எடுத்து நீங்கள் அப்படியே அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்குது. ஸோ அதில் வர புஷ்ஷை கூட எடுத்து நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்றும் சீட் ஆகல. ஓகே, ட்விஸ்ட் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். நல்லா இருக்கு, அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் திங், ஒரு HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ குட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பவர் கார்ட். ஓகே, பவர் கார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பின் வந்து இந்த மாதிரி டைப்பு. ஸோ இதுக்கு அடாப்டர் தேவைப்படும். அப்படி இல்லாட்டினா இப்போ வர இதுலேயே வந்துட்டு சாக்கெட் இந்த மாதிரி வருது நமக்கு. ஸோ அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் அந்த கண்ட்ரோலர், டுவல் சென்ஸ் PS5-க்கு வர கண்ட்ரோலர். ஸோ இதை பற்றி ரிவ்யூஸ் நான் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட் ஃபீல் நல்லாயிருக்கு. ஸோ பிளாஸ்டிக் நல்லாயிருக்கு. அடாப்டிவ் ட்ரிகர்ஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இதுக்கப்புறமா நான் சில கேம் பிளே வீடியோஸ்லாம் போடுவேன். ஸோ ப்ளஸ் பண்ணால் அந்த மாதிரி ஃபேர் ஆகிறதுக்கான லைட் நினைக்கிறேன். தெரியல, செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபீல் நல்லாயிருக்கு. அடியில் நல்லா க்ரிப்புக்காக வந்துட்டு கொஞ்சம் ரஃப் சர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நைஸ், நைஸ் ஃபீலாக இருக்குது. காம்பாக்டாக இருக்குது, கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. பார்க்கலாம். ஓகே, ஸோ அங்கே இதில் சார்ஜ் கண்ட்ரோலருக்கான சார்ஜர் கேபிள். ஸோ கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம்.
ஓகே ஸோ இதை நான் சைடில் வச்சுருந்தேன். ஸோ இப்போ கன்சோல்குள்ளே போகலாம் ஐ திங்க். ஸோ பேக்கிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், செம்மையாக வச்சுருக்காங்க கொஞ்சம் கிராசியாமல் இருக்கிறதுக்காக. நல்ல வெயிட் இருக்குது ஹெவி. ஸோ முன்னாடி வந்த ஜென்ரேஷன் PS4 வரைக்கும் இருக்கிறத விட இது கொஞ்சம் வித்தியாசமானது, கான்ஃபிக்லேயும் சரி இன்னொரு டிசைன்லேயும் சரி. ஓகே பாக்ஸ்குள்ளேருந்து நான் அதை ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி எடுத்தாச்சு. ஸோ அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஐஸ் க்யூப் ட்ரே மாதிரி இருக்குது பெருசாக. ஓகே சைடில் வச்சிடலாம். ஸோ நான் ரிமூவ் பண்ணுறேன். அப்படியே ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ப்ளே ஸ்டேஷன் 5 கன்சோல். இதான் அந்த யூனிட்டு. ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, இதோட ரிவ்யூஸோ இல்லாட்டா இதோட டிசைனோ இதை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸ்பெசிஃபிக்காக தமிழில் சரி ஓகே ஒரு அன்பாக்சிங் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு காமிக்கலாம், வாங்காதவங்களுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு என்ன நினச்சோம். ஸோ அதுதான் இது. ஸோ நம்ம சேனலில் ஃபாலோட் பை திஸ் நிறைய இது PS5க்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எல்லா கேம்ஸ் PS4ஓட கேம்ஸ் எப்படி இருக்குது, PS5ஓட கேம்ஸ் இப்படி வரப்போகிறது வந்திருக்கிறது அதை பற்றி எல்லாரோட கேம் பிளேஸ் வாக் த்ரூஸ் எல்லாமே நம்ம போடுவோம். மறக்காமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பவர் கேபிள் இங்கே வரும் பின்னாடி. பவர் கேபிள், HDMI போர்ட்டு, இது லேனுக்காக வர்றது, அப்புறம் ரெண்டு USB ஸ்லாட். ஹீட் ஆக்சுவலி வெளில போகிறதுக்கு நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஹீட் வெளியில் போகிறதுக்காக தான் இந்த கேப்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் சீக்கிரத்தில் கன்சோல் சூட் ஆகக்கூடாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மல் ஸ்டாண்டர்ட் எடிஷன். ஸோ CD-ஓட வரும், டிஸ்க் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் எடிஷனாக வருது ஒன்று. ஸோ அது பார்த்திங்கன்னா டிஸ்க் இருக்காது, டிஸ்க் போட முடியாது, எல்லாமே நீங்கள் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸ்ட்ரைட்டாக. ஸோ அதோட பாக்ஸ் கலரே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலரில் வரும். ஸோ பிளாக் கலர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு அது டிஜிட்டல் வெர்ஷன் அப்படின்னு. ஸோ இதுதான் கன்சோல். ஸோ ஸ்டாண்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணலாம். சரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, இதுதான் அந்த புஷ் நான் சொன்னது. ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். வெர்டிக்கலாக வைக்கிறதுக்கு, ஹாரிசான்டலாக வைக்கிறதுக்கு நம்ம முடியும். ஸோ ஹாரிசான்டலாக வைக்கும்போது நீங்கள் ஒன்று என்ன கவனிக்கணும் அப்படின்னா இந்த PS-ன்ற சிம்பிள் மேலே இருக்கணும். இப்படி தான் வைக்கணும், நீங்கள் மாற்றி வச்சிடாதீங்க. ஸோ இந்த CD ப்ளூரே டிஸ்க் போடுற இடம் வந்துட்டு கீழே வரும், இப்படி ஃப்ளாட்டாக வைக்கணும், மாற்றி வச்சிடக்கூடாது. ஸோ ஹாரிசான்டலாக வைக்கும்போது நான் ப்ராபப்ளி வெட்டிக்கலாக தான் வைக்க போகிறேன், ஸோ தட் எனக்கு ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ சும்மா வச்சாலே நல்லா ரிஜிடாக இருக்குது, ஸ்ட்ராங்காக சாலிடாக நிற்கிது, பட் ஸ்டில் ஸ்டாண்டர்டாக வைக்கிறது பெஸ்ட்டு. கொஞ்சம் ஹீட் போகிறதுக்கும் நமக்கு ப்ரொவிஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் PS5ஓட அன்பாக்சிங். ஸோ நான் சில கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி இருக்குது, ஸோ PS5ல இதெல்லாம் கான்ஃபிகர் பண்ணணும் ஸோ அப்படின்ற வீடியோஸ்லாம் நான் போடுறேன். ஸோ ஃபாலோட் பை கால் ஆஃப் டியூட்டி பிளாக் ஆப்ஸ் கோல்டு வார். ஆமாம், ஸோ அதை பற்றின கேம் பிளே நம்ம பார்க்கலாம். ஸோ PS5ல எப்படி இருக்குது அப்படின்னு, அடாப்டட் ட்ரிகர்ஸ்லாம் எந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம அதையும் பார்க்கலாம். நிறைய கேள்விப்பட்டேன். ஸோ ஒரு ஒரு கண்ணுக்கு ஏற்ற மாதிரி ட்ரிகர் வந்துட்டு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ராக்கெட் லான்ச்சரோ அந்த மாதிரிலாம் ஹெவி கன்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் ட்ரிகர் அழுத்துறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரி ரியலிஸ்டிக் ஃபீல் கொடுக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் கன்சோல். நான் எல்லாத்தையும் வைக்கிறேன் பாக்ஸில் இருந்து எல்லாத்தையும். ஸோ கண்ட்ரோலர் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஸோ இது கண்ட்ரோலரோட சார்ஜ் கேபிள், HDMI கேபிள், ஸ்டாண்டு, பவர் கார்ட். ஓகே இப்போ சேர்த்து நம்மளுக்கு சில மேனுவல்ஸும். ஐ திங்க் இது சைனீஸ் வெர்ஷன், இன்னொரு இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்குது. ஸோ அவ்வளோதான் வரும் நம்மளுக்கு பாக்ஸோட. ஸோ இதில் வந்துட்டு வெறும் கன்சோல் இது மட்டும்தான். ஸோ எந்த கேம்ஸுமே அடிஷனலாக வரல. ஸோ நான் தனியாக நம்ம தான் வாங்குவோம் அந்த மாதிரி.
இதெல்லாம். ஸோ மேபி மார்க்கெட்டில் நல்லா நாளைக்கு நிறைய யூனிட்ஸ் வந்ததுக்கப்புறமா லைக் ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் மார்வலோட ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மார்வல்ஸ் அதுதான் வந்துட்டு ஃப்ளாக்ஷிப் இது. ஸோ மேபி அதுவும் வந்துட்டு கூட கிடைக்கும், உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் PS5-ஓட அன்பாக்சிங். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.